Hi viewers, welcome to Superpower Channel. Na Indira, The Power of Your Subconscious Mind by Dr. Joseph Murphy. In the book la irukra chapter 17 naam enikku paaka porom. Chapter 17 odiya topic how to use your subconscious mind for forgiveness. வாழ்க்கைக்கென்று தனி விருப்பங்கள் கிடையாது. கடவுள்தான் வாழ்க்கை. கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லிணக்கம், அமைதி, அழகு, சந்தோஷம், நிறைவு இவற்றின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கிறார். இதுதான் வாழ்க்கையின் போக்கு. இந்த வாழ்க்கையின் போக்கை மனிதன் எதிர்க்கும் போது அவனுடைய ஆழ்மனதில் உணர்ச்சி நெரிசல் ஏற்பட்டு அதனால் எதிர்மறை நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகின்றன. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வலிகள், வேதனைகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், விபத்துகள் இவை எல்லாத்துக்குமே கடவுள்தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டிட்டே இருக்கிறதே ஒரு பழக்க தோஷம் ஆயிடுச்சு. உண்மையை பார்க்க போனா மனுஷன் வாழ்க்கையில ஏற்படுகின்ற சோகங்கள், குழப்பமான நிலைகள் இவற்றுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மனிதன் தன்னுடைய ஆழ் மனசுல ஊக்குவிக்கின்ற எதிர்மறையான கருத்துகளுக்கும் எண்ணங்களுக்கும் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில எதிர்மறையான நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அதனால மனிதர்களாகிய நாம் ஆரோக்கியமான, சந்தோஷமான, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நம்மளுடைய ஆழ்மனதில் ஊக்குவிக்கும் போது நல்லிணக்கம், அமைதி, அழகு, சந்தோஷம், நிறைவு இவற்றின் மூலம் கடவுள் தன்னைத்தானே நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொள்கிறார். வாழ்க்கை நம்மை எப்போதும் மன்னித்து கொண்டேதான் இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு உணவு செரிக்காதுன்னு தெரிஞ்சுமே நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது அதனால ஏற்படுகின்ற விளைவுகள்லேருந்து வாழ்க்கை நம்மளை காப்பாற்றி மீட்டெடுத்து நம்மளை பழைய நிலைமைக்கு கொண்டு வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நாம் என்னைக்காவது எதர்ச்சியாக நம்ம கையை சுட்டுக்கும் போது அதனால் ஏற்படுகின்ற எரிச்சல், வீக்கம் இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை வாழ்க்கை காப்பாற்றி புது சதை, திசு, செல்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளைய பழைய மனுஷனாகவே ஆக்கி விட்டுறது. ஸோ வாழ்க்கை நம்மளை எப்போவுமே வெறுத்தது கிடையாது. அது எப்போவுமே நம்மளை நாம் செய்கிற எல்லா தவறுகளையும் மன்னித்து ஆரோக்கியம், உயிர் சக்தி, நல்லிணக்கம், அமைதி இவை எல்லாத்தையுமே நமக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ ஒரு விரிவான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஊரில் ஒரு ஆள், அவருடைய மனைவி, அவருடைய ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க. அந்த ஆள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறவர். அவர் ஆஃபீஸில் டே அண்ட் நைட்டாக வேலை செய்கிறவர். எந்த அளவுக்கு வேலை செய்வார்னா நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை செய்வார். ஏன்னா அவருக்கு அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இவரை தட்டி கொடுத்து நீ ரொம்ப கடுமையாக உழைக்கிற அப்படிங்கிற பேர் வாங்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. இப்படி உழைக்கிறதுனால அவருடைய மனைவி மக்கள் மேலே அக்கறை காட்டுறதையே நிறுத்திட்டாரு. நாள் போக்கில் அவருக்கு பிபியும் டெவலப் ஆயிடுச்சு. 200 மேலே அவருடைய பிபி டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபியை தேடி கவுன்சிலிங்காக போனார். இவருடைய பிரச்சனையை ஆராய்ந்த பிறகு டாக்டர் ஜோசப் மர்ஃபி இவருக்கு புரிய வச்ச விஷயம் என்னென்னா, இவர் கடுமையான உழைப்புங்கிற பேரில் தன்னைத்தானே பனிஷ் பண்ணிக்கிறாரு, அதாவது தண்டித்து கொள்கிறார். இப்படி தன்னைத்தானே தண்டிக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டப்போ அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, ஒரு காலத்தில் அவருடைய அண்ணன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏமாத்தி இவர் அபகரிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய அண்ணன் இவரை எதிர்க்கவோ வெறுக்கவோ இல்லை. அதுக்கு பதிலாக தம்பியை மன்னிச்சு அந்த ஏமாற்றத்தை தாண்டி போயிட்டாரு. இதுக்கப்புறம் இவருடைய மனசில் அவருடைய அண்ணனை ஏமாத்திட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இனி யாரையுமே ஏமாற்றக்கூடாது, நாம் கடுமையாக உழைச்சி நல்லா சம்பாதிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தார். இந்த ரீசனை கேட்ட உடனே டாக்டர் ஜோசப் மர்ஃபி இவர்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நீ ஏமாத்திய போது உங்கள் அண்ணனை ஏமாத்துறது சரி அப்படிங்கிறது உனக்கு பட்டுதான் கேட்டார். ஆமாம், அப்போ எனக்கு அது சரின்னு தோணுச்சு, அதனால தான் சீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி நடந்துப்பியான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் நடந்துக்க மாட்டேன், அவரை நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னார். ஸோ உனக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை, ஆனால் இப்போது நீ வாழ்க்கையை நல்லா புரிஞ்சிக்கிட்ட. அப்படி புரிஞ்சிக்கிட்டாலும் உன்னை நீயே கண்டிச்சு உன்னை நீயே தண்டிச்சுக்கிற, இதுதான் நீ செய்கிற தப்பு. அதுக்கு பதிலாக உன்னை நீயே மன்னிக்க பழகு, அதுதான் தெய்வீக விதி அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரு. அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் இந்த ஆளும் அந்த ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னித்தல் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணார். தன்னைத்தானே மன்னிக்க ஆரம்பித்தார். காலப்போக்கில் அவருக்கு இருந்த பிபி காணாமல் போயிடுச்சு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். யூரோப்பில் இருந்த ஒருத்தர் 15 முன்னாடி அவருடைய சகோதரரை கொலை பண்ணிட்டாரு. இந்த 15 அவர் ஒரு அமெரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 3 பெற்றுக்கிட்டாரு. எல்லாருக்கூடையும் அன்பாகவும் மனித நேயத்தோடையும் பழகி சொசைட்டியில் ஒரு நல்ல பேரும் அவருக்கு இருந்தது. வாழ்க்கையில் எவ்வளோதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் போய்கிட்டே இருந்தாலும் அவர் மனசில் அவர் தம்பியை கொலை பண்ண குற்ற உணர்ச்சியிலேருந்து அவரால் மீள முடியல. அதனால் அவருக்கு மனவேதனையும் சித்திரவதையும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதிலிருந்து விடுபட நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபி கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தார். டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவருடைய மனவேதனைக்குரிய காரணம் என்னன்னு கேட்டபோது,
அவருடைய தம்பி தன்னுடைய மனைவி கூட கள்ள தொடர்பில் இருந்ததாகவும் அவங்க கையும் களவுமா பிடிப்பட்ட போது தனக்கு வந்த கோபத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம அவருடைய தம்பியை சுட்டு கொன்னுட்டதாகவும் சொன்னாரு. இந்த கவுன்சிலிங்கில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவருக்கு கொடுத்த மருந்து என்னன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண ஆள் ஒரு கோவக்காரர், ஒரு கோவக்காரரை கண்டிக்கிறதோ தண்டிக்கிறதோ தப்பு கிடையாது, ஆனால் இப்போ நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முற்றிலும் வேறுபட்ட ஆள், எல்லோர்கிட்டையும் நல்லெண்ணத்தோடும் மனிதநேயத்தோடும் நடந்துக்கிறீங்க, அப்படிப்பட்ட அப்பாவிய கண்டிக்கிறதோ தண்டிக்கிறதோ ரொம்பவும் தப்பான விஷயம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மன்னிக்க ஆரம்பிங்க, உங்கள் குற்ற உணர்ச்சி தானாகவே உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. அந்த ஆளும் டாக்டர் ஜோசப் மர்ஃபி சொன்ன மருந்தை ஏற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாரு. ஃபர்கிவ்னஸ், அதாவது தன்னைத்தானே மன்னிக்க ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த குற்ற உணர்ச்சி தானாகவே தன்னை விட்டு போயிடுச்சு. அடுத்து வர எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்கூல் டீச்சருடைய அனுபவத்தை டாக்டர் ஜோசப் மர்ஃபி விவரமாக சொல்கிறாரு. இந்த ஸ்கூல் டீச்சர் அவங்க ஸ்கூலில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேச்சுரையாற்றினாங்க. அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவங்க கூட வேலை செஞ்ச மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸ், நீ ரொம்ப வேகமாக பேசின, நீ பேசும்போது பாதி வார்த்தையாக முழுங்கிட்ட, அதனால் நீ என்ன பேசுனங்கிறதே புரியல, நீ ரொம்ப சத்தமாகவே பேசலை, அதனால் நீ பேசினதும் எங்கள் காதுக்கே கேட்கல, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பேச்சில் மொழி அமைப்பே சரியில்லை, அதனால் நீ பேசினதே பயனற்று இருக்கு அப்படின்னு நிறைய கடுமையான விமர்சனங்களை சொன்னாங்க. இதை கேட்ட இந்த ஸ்கூல் டீச்சருக்கு தன்னை விமர்சனம் பண்ணவங்க மேலே கோபமும் மனக்கசப்பும் ஏற்பட்டது. ஆனால் அவங்க பிற்காலத்தில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி கிட்ட ஒத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, உண்மையை சொல்லணும்னா அந்த விமர்சனங்கள் எல்லாமே நியாயமானவை, அந்த விமர்சனங்களை வச்சு தான் தன்னுடைய பேச்சில் இருக்கிற எல்லா குறைபாட்டையும் சரி செய்ய முடிந்தது, இப்போது அவங்க சிறந்த பேச்சாளராக இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ விமர்சனங்களை கண்டு நம்ம பயப்படாமல் அதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து வர எக்ஸாம்பிளில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தார். மணமகள் சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு, ஆனால் மணமகன் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராமலே ஓடி போயிட்டாரு. இதை கேள்விப்பட்ட மணமகள் அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு எதுவுமே பேசாமல் அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுதாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக டாக்டர் ஜோசப் மர்ஃபி பேச ஆரம்பித்தாரு. அப்போது அந்த மணமகள் என்ன சொன்னான்னா, நான் கடவுள்கிட்ட எனக்கு தெய்வீக வழிகாட்டுதல் வேணும், எது எங்கள் 2 பேருக்கும் நல்லதோ அதையே செய்து தாங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், என்னுடைய ப்ரேயருக்குரிய பதில் இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்காவது நடந்திருந்தா அந்த மணமகள் அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஆகிற வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இந்த மணமகள் டிவைன் கைடன்ஸ் வேணும்னு ப்ரேயர் பண்ணாங்க. அந்த ப்ரேயருக்கு வந்த ஆன்சரை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க, மணமகனை மன்னிச்சிட்டாங்க, அதனால் இவங்க மனசில் எந்த மனக்கசப்பும் இல்லை, அதனால் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணவும் அவங்க சுலபமாகவே இருந்தது. இதுதான் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற பவர். அடுத்து வர எக்ஸாம்பிளில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஒரு 22 வயசு இளம் பெண்ணுக்கு கொடுத்த கவுன்சிலிங்கை விவரமாக சொல்கிறாரு. இந்த பெண்ணுடைய அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னென்னா, டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ நீச்சல் அடிக்கிறதோ ஆம்பளைங்களோட வெளியில் போகிறதோ எல்லாமே பாவ செயல்கள், கல்யாணம் அப்படிங்கிறதே ஒரு தீங்கான விஷயம், உடலுறவு கொள்றதுங்கிறது ஒரு பிசாசுத்தனம், கொடூரமான துஷ்பிரயோகம், அப்படி இதெல்லாம் தான் நம்மளுடைய மத போதனைகள். இதை மீறி நீ நடக்கும்போது நீ செத்ததுக்கப்புறம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் நெருப்பில் சுட்டெரிப்பாங்க அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்க. இதை நம்பி பயந்து போன அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க யாருக்கூடையுமே சகஜமாக பழகலை, ஆடலை பாடலை நீச்சல் அடிக்கலை, மேக்கப் கூட போடலை, ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருந்தா. அவள் வேலை செய்ய போன இடத்துல நிறைய ஆம்பளைங்களோட பழக வேண்டி இருந்தது, பேச வேண்டியிருந்தது, கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருந்தது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவளுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. டாக்டர் ஜோசப் மர்ஃபி இவளுக்கு வாரத்துக்கு ஒரு தரம் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தாரு. நம்பிக்கைனா என்ன, பொய்யான நம்பிக்கைனா என்னங்கிற வேறுபாட்டை கற்றுக் கொடுத்தாரு. அவங்க அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் பொய்யான நம்பிக்கைகள், அதனால் அந்த பொண்ணு ஒரு அறிவில்லாத மூடத்தனமான ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்தா அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வச்சாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப கோபம் வந்தது. அந்த கோபம் தப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவளுக்கு புரிய வச்சாரு. அவங்க அம்மாவை மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு. அவளும் அதை ஃபாலோ பண்ணி அவங்க அம்மாவை மன்னிக்க ஆரம்பித்தா. அடுத்தடுத்து டான்ஸ் கிளாஸு, பாட்டு கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸ்க்குன்னு போக ஆரம்பித்தா. நிறைய டேட்டிங்ஸ்க்கு போனா.
கடவுள்கிட்ட தெய்வீக வழிகாட்டுதல் வேணும்னு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா. அவளுடைய ப்ரேயருக்கு ஒரு பதிலாக ஒரு நல்ல ஆள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சா. சரி, மன்னிப்பு எப்படி ஒரு அரிய அருமருந்தாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய மருத்துவ கண்டுபிடிப்பு என்னன்னா, வெறுப்பு, கண்டனம், மன உளைச்சல், விரோதம், இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள், எலும்பு முறிவு, மாரடைப்பு போன்ற கொடிய நோய்களை மனிதனுக்கு உண்டாக்கி விடுகின்றது. அதற்குரிய காரணம் என்னன்னு பார்த்தா, மனிதன் மனதளவில் காயப்படும் போதோ, தவறாக நடத்தப்படும் போதோ, ஏமாற்றப்படும் போதோ, அதை செய்தவர்கள் மீது அவனுடைய ஆழ் மனசில் மனக்கசப்பும் வெறுப்பும் உண்டாகி விடுகின்றது. இதை குணப்படுத்த ஒரே வழி என்னன்னா மன்னிப்பு. மன்னிப்பு நம்மளுடைய மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் அத்தியாவசியமானது. நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள நாம் மன்னிக்கும் போது நமக்கு ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். மற்றவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் நாம் மன்னிக்க கற்றுக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனது, தெய்வீகத்தனம் நிறைந்திருக்கும். மன்னிப்பு அப்படிங்கிறதே ஒரு கலைதான். அந்த மன்னிப்பு விருப்பப்பட்டு பண்ணணும். அந்த விருப்பம் உண்மையான விருப்பமாக இருக்கணும். நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள நாம் மன்னிக்கும் போது அவங்கள பிடிச்சி போச்சுனோ இல்லை அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னோ அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை பிடிக்கலனாலும் நாம் மன்னிக்க முடியும். அது எப்படின்னா ஒரு ப்ரேயர் மூலமாக தான். நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணும்போது அவங்கள நாம் ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்கிறோம். இதுக்கெல்லாம் பெரிய மனசு தேவை அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நிறைய சுயநலம் இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்காக நாம் என்ன வேண்டுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்து சேரும். நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை நாம் முழுசாக மன்னிச்சிட்டோமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் கழித்து யாராவது அவரை கேஷுவலாக மீட் பண்ணும்போது, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சே, இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய கை கால்லாம் நல்லா இருக்குது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன ஞாபகம் இருக்கே தவிர அதோட வலி எனக்கு இப்போ இல்லைன்னு சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு தீங்கு செஞ்சவங்க நல்ல நிலமையில் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்படும்போது நம்ம மனசு முழுசாக ஏற்றுக்கல அப்படின்னா அவங்கள நம்ம முழுசாக மன்னிக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இவன் எனக்கு தீங்கு செஞ்சான், ஆனால் அந்த தீங்குடைய வலி எனக்கு இப்போ இல்லை, இவனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது எனக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு நம்மளுடைய மனசு ஏற்றுக்குச்சுன்னா அவங்களுடைய நாம் அவங்கள முழுசாக மன்னிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ சாப்டர் 17 சம்மரி என்னென்னா, நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களையும் மன்னிக்கணும், நம்மளை நாமே மன்னிக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுடைய ஆழ் மனசில் எந்த விதமான எதிர்மறை உணர்வுகளும் பதியாது. அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனசு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு முன்னேறுவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோடைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த சாப்டரில் சந்திப்போம்.